मनोविद्या चंद्र विद्या चंद्र मंडल मध्य का चारु रूप चारु हासा चारु चंद्र कलाडरा श्लोक विलक्कम मनोविद्या चंद्र विद्या श्री विद्या अब अरे श्री विद्या नाम वोटोमना अरे श्री विद्या नम कचा वाक सुखम सेलव नमुक कड़चन आनंदमय और वाक नम वाला अरे श्री विद्या कुछ देवी यार अब ललिता देवी दान श्री विद्या यार वे कड़पिड़ा अब सुल मनु विद्या चंद्र विद्या அதாவது ஸ்ரீ வித்யா வந்து மனுவும் சந்திரனும் இவா ரெண்டு பேரும் வந்துட்டு கடைபிடிக்கிறாளாம் அந்த ஸ்ரீ வித்யாவை. அதனால்தான் அவள் வந்து சந்தோஷமா ஆனந்தமயமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காளாம். அதே மாதிரி இவாளால் கடைபிடிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ வித்யாவை நம்மளுக்கு ஈஸியாக சுலபமாக ரொம்ப இது ஃபாஸ்டாக வேகமாக தரக்கூடிய ஒரே தேவி லலிதா தேவி தான். அதனால அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்றோம். மனு வித்யா சந்திர வித்யா சந்திர மண்டல மத்தியகா, அதாவது சந்திர மண்டல மத்தியகா, அதாவது பூமி லலிதா தேவியை பார்க்கறது, புடன் பார்க்கறது, சுக்கிரன் பார்க்குறான், அதே நேரத்தில் எல்லா கிரகங்களும், அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் இவா கூட பார்க்கறான் லலிதா தேவியை. இவா எல்லாம் லலிதா தேவியை பார்க்கும்போது இவாவோட பிரகாசம் எல்லாம் சூரியன் லலிதா தேவியை பார்த்தோன்னா அந்த லலிதா தேவியோட பிரகாசத்தை பார்த்தோன்னே இவரே வந்து தோட்டு போயிடறான் பிரகாசத்தில். பளிச்சுன்னு இருக்கிற அந்த ஸ்வரூபம், லலிதா தேவியோட பளிச்சுன்னு இருக்கிற ஸ்வரூபத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி லைட்டு, அதாவது வெளிச்சத்தை குடிக்கக்கூடிய விஷயங்கள், நட்சத்திரங்கள், அதே நேரத்தில் சூரியன், சூரியனோட கிரணங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த இது சந்திரன், இவா எல்லாருமே வந்து தோற்று போயிடுறாளாம். லலிதா தேவி தான் எங்கள் எல்லாரோட ரொம்ப அழகாக, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா, ரொம்ப ஜொலி ஜொலிப்போட இருக்கா அப்படின்னு வந்து ஒட்டுக்கிறாளாம் இவா. சந்திர மண்டல மத்தியகா சாரு ரூபா சாரு ஹாசா சாரு சந்திர கலாடுறாம். சாரு ரூபா அழகான ரூபத்தை கொண்டவளுக்கு நமஸ்காரம். சாரு ஹாசா ரொம்ப அழகாக செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக லீலைகள் சொரூபமாக வந்து செய்கிறாளாம் லலிதா தேவி. சாரு ரூபா சாரு ஹாசா சாரு சந்திர கலாடுறாம், அதாவது சந்திரனில் வந்து நிறைய இது விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். அந்த இது சந்திரனுக்கு வந்து கலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். கலைகள் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜஸ். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து சந்திரன் வந்து முழுசாக இருக்கார், அதை வந்து முழு நிலவு, அதை வந்து பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே இது இந்த சந்திரனே வந்து 15 நாள் கழித்து காணாமல் போயிடுவார். காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஓட்டம் மட்டும்தான் இருக்கும், அது கருப்பு கலரில் இருக்கும். அதனால் அட பாட்ட உடனே சந்திரன் காணாமல் போயிட்டு அவர் வந்து இது வந்து அமாவாசை அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த மாதிரி பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர வரைக்கும் நடுவில் வந்து நிறைய ஷேப்பை வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட சந்திரன். சந்திரன் வந்து முழு நிலவுலேருந்து நிலவே இல்லாத ஒரு சொரூபம், அமாவாசை பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர வரைக்கும் நிறைய சொரூபங்கள் இருக்கிற நம்மளோட சந்திரன். அதில் ஒரு இது ஒரு ரூபம் தான் வந்து பிறை சந்திரன். அந்த பிறை சந்திரனை தான் வந்து சூடியிருக்கார் நம்மளோட சிவன். அப்படிப்பட்ட அந்த பிறை சந்திரன் நம்ம லலிதா தேவியும் வச்சிருக்கலாம். இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்மளோட இது லலிதா தேவி தான் வந்து சிவனோட மனைவி, பார்வதியின் சொரூபம். அதே நேரத்தில் சிவனும் லலிதா தேவியும் வேறு வேறு இல்லை அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால் சிவனோட தலையில் வந்து இந்த இது பிறை சந்திரன் இருந்தால் நம்ம லலிதா தேவி தலையில் இருக்கிறதும் வந்துட்டு ரொம்ப மிகையான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நம்ம லலிதா தேவியும் சிவனும் ஒன்று தான், அவா தலையிலும் வந்து இந்த பிறை சந்திரன் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம என்ன கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சட்டியின் கடை அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கடையை வந்து பார்க்கலாம். சட்டி யார் அப்படின்னு கேட்டால் சட்டி தான் நம்மளோட சிவனோட முதல் மனைவி. இந்த சட்டி தான் முதல் மனைவி தான். அப்போ பார்வதி யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாவது மனைவி. இந்த சட்டி எப்படி முதல் மனைவியாக இருப்பா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சிவன் ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம், சிவனோட ஒரு புகைப்படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சிவன் இருக்கார், பக்கத்தில் வந்து கௌரி அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளோட பார்வதி இருக்கா, அவளுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்கந்தன், நம்மளோட முருகன், அப்புறம் விநாயகன், இவா 4 பேர் இருக்கா. சில படத்தில் வந்து பாட்டல்னா நந்தி இருப்பார், அதே நேரத்தில் தேவர்கள் எல்லாம் சூடியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியமாக பிரமுகமாக இருக்கிறவா வந்து இவா 4 பேர் தான், நம்மளோட ஸ்கந்தன், நம்ம முருகன், நம்மளோட விநாயகன், நம்மளோட சிவன், நம்மளோட பார்வதி. சட்டி யார் அப்படின்னு கேட்டால் பார்வதியின் முன்ஜென்மத்தில் வந்து பார்வதி அரசு சுரூபம் தான் சட்டி. இப்போ வந்து தக்ஷன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார், அவர் சாதாரணமான ராஜாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அவன் வந்து தேவராஜா, அதாவது தேவன் பிளஸ் ராஜா, அவர் தேவராக இருக்கார் அதே நேரத்தில் ராஜாவும் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த தக்ஷனுக்கு வந்து அதிகமாக பவர் இருந்தது, அதிகமாக வந்து சக்தி இருந்தது, அதே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார் எல்லாருமே. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும், நான் சொல்கிறேன் நீ எடுத்து செஞ்சானா உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துருந்தார் நம்மளோட தக்ஷன் மகாராஜா. இந்த மகாராஜா கொண்டு ஒரு ஆசை இருந்தது என்னென்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும், அது வந்து இந்த இது பரமாத்மாவோட பெண் ஸ்வரூபத்தோட ஒரு ஸ்வரூபமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளோட தக்ஷ மகாராஜா. அவர் ஆசைப்பட்டபடியே வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு சட்டி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறார். இந்த சட்டிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சிவன் மேலே ரொம்ப ஒரு அன்பு, ரொம்ப ஒரு காடல், ரொம்ப ஒரு பக்தி. ஆனால் இந்த விஷயம் வந்து நம்மளோட
தக்ஷனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம சிவன் கண்டாலே வெறுப்பாக வரும். ஏன்னா அவரோட தோற்றத்தை வந்து அவருக்கு ரசிக்க தெரியல நம்ம தக்ஷனுக்கு. ஒரு நாள் வந்து சட்டி தக்ஷன்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாரு, சொல்கிறா என்ன சொன்னால் அதை கேட்டவுடனே தக்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ணார் அதெல்லாம் வந்து நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.